அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிக்கு தசஸ் பிரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமஞ்சயதே. அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு சூரியன தோஷம் நீங்கிறதுக்கு உண்டான பரிகாரம், மிக முக்கியமான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சூரிய தோஷம், வாழ்க்கையில் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, சிறப்பாக இருக்கான் அப்படின்னா, அதுக்கு வந்து சூரியனுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக தேவை. அவனுக்கு என்ன, அவன் நல்லா ராஜாவாக இருக்கான், அவனுக்கு என்ன சூப்பராக வாழ்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த ராஜாவாக வாழ வைப்பவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியன் மிக முக்கியமான ஒரு கிரகம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் கெட்டு போனாலும், இந்த சூரியன் கெட்டு போனாலும், அந்த சூரியன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்தை வேஸ்ட், ஓட்ட ஜாதகம்னு சொல்கிறோம். அதாவது சூரியன்னாவே ஆத்மகாரகன், ரொம்ப மிக முக்கியம். ஆத்மா இருந்தால் தான் இந்த ஆத்மாவை வச்சு நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அதனால் சூரியன் ரொம்ப 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 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்வதற்குண்டான, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான, நீங்கள் எந்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தினால் சீக்கிரமாக கடனை திருப்பி செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான அத்தனை விஷயங்களும் இரண்டு புத்தகங்களாக, ஒரு கேலண்டராக நம்ம குபேரன் டிவைன் சென்டர் சார்பாக கொடுத்துருக்கோம். ஒன்று, கடனை தீர்க்கக்கூடிய சித்த பரிகாரங்கள் 1008. அதே மாதிரி பணப்பிரச்சனை நிவர்த்தி செய்வதற்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பரிகாரங்கள் 508. எந்த நேரத்தில் கடனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான குபேர நேர கேலண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம 3 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் 9380915802 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீலில் வாங்கிக்கணும். பெரும்பாலுமே ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து பலவீனமாக உள்ளதா இல்லையா அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து உறுதியாக தெரியாது. அதற்கு வந்து நிறைய அறிகுறிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்காம, நிறைய பேருக்கு ஒரு வேலையில் ஸ்திரத்தன்மை இல்லாமல், ஒரு வேலையில் உயர்வு முடியாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே சூரியன் இல்லாமல், வலுவு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். ரொம்ப ஆக்டிவாக இருக்கானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனும் மிக முக்கியமான காரணம். சூரியன்னாவே உஷ்ணம், உஷ்ணம் அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை பாடியில். அது மாதிரி உடலில் வந்து இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறோம், வெப்பத்தினுடைய தன்மையத்தை வச்சு தான் சொல்கிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எந்த டாக்டரை போகிறோம், டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம். டெம்பரேச்சர் இஸ் வெரி மஸ்ட் இன் ஆத்மா. ஸோ அது மாதிரி நம்முடைய புராணங்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, நவகிரகங்களில் முதன்மையானது அரசன் போனதாக, அரசனாக பதவி வைப்பவன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன். இது பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒளி, வெப்பம், ஆற்றலை தரக்கூடியது. ஒரு மனுஷனுக்கு ஆற்றல் இல்லைனா இயங்க முடியாது. அது மாதிரி உலகத்துக்கு பிரபஞ்சம் சூரியன் இல்லைனா அந்த உலகம் இயங்காது. அன்றாட வாழ்க்கைக்கு நடவடிக்கைகளுக்காக சூரியன் மிக முக்கியம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலவீனமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பலவீனமாக இருப்பவங்க, சோம்பலாக இருக்கிறவங்க, உடல்நலம் சரியில்லாக இருக்கிறவங்க, எலும்பு மூட்டு பிரச்சனை இருக்கிறவங்க, கை கால்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்கள், இதய நோயாளிகள், சுயமரியாதையின்றி மோசமாக வாழ்பவர்களுக்கெல்லாம் சூரியன் வந்து நீச்சமாக இருக்கும். அதாவது உள்ளே இறங்கியிருக்கும், அதனால் வந்து சூரியன் வேலை செய்யாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து அறிகுறிகளாக சொல்லப்படுகிறது. சூரியன் நீச்சமாக இருந்தால் தந்தை உறவு நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது, தந்தைக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, மனநல பிரச்சனையால் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க, மகிழ்ச்சியின்றி நிறைய பேர் இருப்பாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் சந்திப்பார்கள், அதிக கோபம் ஆக்ரோஷமும் நிறையா வரும். இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே நிறைய பதவிகளை சொல்லியிருப்பேன். ஆதித்யகிரதையும் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். படிக்கிறனாலும் பரவாயில்ல, சொல்லி கேளுங்க. ஆதித்ய கிரகம் வந்து படித்தாலோ இல்லை கேட்டாலோ நமக்கு அந்த சூரியனுடைய தன்மையை இயக்க வைக்கும், அதாவது பிளானட்டை இயக்க வைக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலியமாக சூரியனை வந்து சாந்தப்படுத்த முடியும். சூரிய தோஷம் நீங்க கண்டிப்பாக ராம நாமத்தை வழிபடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராமரை வழிபடணும். இது ரெண்டும் மிக முக்கியம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராம் மனோரமே சகசிரநாம சத்துல்யம் ராமநாம வராரணி. அதுதான் நிறைய தடவை என்னுடைய மந்திரங்கள் ஹோமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமரை நான் வந்து உபாசனை பண்ணுவேன். உபாசனம் பண்ண என்னென்னா, அந்த அக்னினாவே சூரியன், அந்த அக்னியோடு அந்த சூரியனை சேர்த்து வழிபடும்பொழுது அந்த ஹோமத்தை பண்ணுறவா, அந்த ஹோமத்தை செய்து வைப்பவர்கள், அந்த ஹோமத்தை செய்யறன்னு நினைக்கிறவங்க, அந்த செஞ்சு கொடுக்குற நம்ம வந்து ஹோமம் செய்கிறோன்னா அவங்க செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த முழு பலம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு அந்த சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு பலம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியனை வழிபட பீஜ மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சகசூர்யாய நமஹ. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சகசூர்யாய நமஹ. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சகசூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே வாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாய. இந்த மந்திரத்தை வந்து 40 நாளுக்கு 7000 தடவை சொல்லிட்டு வரணும். ஸோ நல்ல பழங்கள் கிடைக்கிறதுக்கு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரணும். 40 நாட்களுக்கு 28000 முறை சொல்ல வேண்டும் என்று ஒரு கூற்று இருக்கின்றது. சூரிய மந்திரத்தை சொல்ல 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 ஆத்ம பலபெறும், ஆத்ம பலபரம் பலம்பெற அவன் வந்து மன உறுதியாக இருப்பான், முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி நற்பவி. அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.